திருச்சி ஸ்ரீரங்கம் ராம் கேட்டிருக்காரு, பிரெயின் வாஷ் அதாங்க மூளை சலவைன்னு ஒன்று இருக்குதா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூளை சலவை இன்னைக்கு ஒரு ஒரு டாக் அப்படின்னா பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கா சார்? பிரெயின் வாஷ் மொதல் இதுக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா இந்த பிரெயின் வாஷ் அப்படிங்கிற மூளை சலவையை பற்றி தெளிவான புரிதல் எல்லாத்துக்குமே ஏற்படும். என்னென்னா யாரோட மூளை மொதல் செலவு செய்யப்படும்? என்ன சார் கடையில் வாங்கி அயன் கண்டியில் செலவு படுற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, மொதல் யாரோட மூளை செலவு செய்யப்படும்? பிரெயின் வாஷ் யாரெல்லாம் யாராலெல்லாம் செய்யப்படுங்கிறது அடுத்தது. யாரெல்லாம் பிரெயின் வாஷுக்கு உட்படுவாங்க? சுயமாக சிந்திக்க தெரியாத நபர்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி. தனக்குன்னு ஒரு சுய சிந்தனையே கிடையாது, யார் எதை சொன்னாலும் அதை ஏற்றிக்கிறது மைண்டில், அந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள் தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது தன்னம்பிக்கை இல்லாத மனுஷர்கள், தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் எதாக இருந்தாலுமே டிபெண்டன்ட், இன்டிபெண்ட்டாக நீ வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாத்துலேயுமே நான் டிபெண்ட்டாக இருப்பேன், ஒரு சின்ன சின்ன விஷயம்னா இருந்தாலும் நான் அவரை போய் கேட்டு வந்துடுறேன், இவரை போய் கேட்டு வந்துடுறேன், அதை செய்யலாமா இதை செய்யலாமா எதுக்கு? அப்புறம் நீ இத்தனை வருஷமாக நீ வாழ்ந்த வாழ்க்கை, நீ படித்த படிப்பு, உன்னோட நாலேஜுங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் இருக்கா? எந்த விஷயமா இருந்தாலும் நீ போய் அடுத்தவங்க தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்றைக்கி என்ன சின்ன குழந்தை வளர்ப்புலேருந்தே நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக வாங்க, சுயமாக சிந்திக்க ஆரம்பிங்கிறாங்க. எங்கே சிந்திக்கிறோம்? சுயமாக சிந்திக்காத நபர்களும் பிரெயின் வாஷுக்கு உட்படுவார்கள். சுயமாக எங்கே சிந்திக்கிறோம்? எங்கே சிந்திக்க விட்றாங்க? ஃபஸ்ட்டு கேள்வி, நான் ஒரு காலேஜ்லேயே போயிருந்தேன், அந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது நான் கேள்வி கேட்டேன், உங்களுக்கு மூளை இருக்கான்னு கேட்டேன். உடனே என்ன இப்படி அப்படின்னு எல்லாம் எஜிடேட் ஆனாங்க, என்ன இப்படி கேட்குறாரு மூளை இருக்கான்னு கேட்டுட்டு. ஆமாம், மூளை இருக்கானா? நம்ம மூளையை எங்கே சிந்திக்கிறோம்? சும்மா வண்டி ஓட்டுறது, சாப்பிட்றது, போயிட்டு வர்றது, ருட்டீன் ஒர்க்கை செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அதில் வந்து நம்மளோட 30-35% ஆஃப் த மூளை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதையும் தாண்டி எங்கேயாவது சிந்திக்கிறோமா? சிந்திக்கும் திறன்கிறது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா அதோட இம்பேக்ட் வந்து நம்மளை சுற்றி சிந்திக்க விடாமல் அப்படி ஒரு வளைய மாதிரி போட்டது எதுன்னா மீடியாக்கள் தான். என்னடா மீடியா முன்னாடி உட்காந்து மீடியான்னு பேசுகிறேன், எனக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதும் இருக்குது, அதே டயத்தில் சிந்திக்க விடாமல் தவறான ப்ரோக்ராம் போட்டு நம்மளோட மூளையை வந்து அப்படியே இறக்கி 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 கான்சன்ட்ரேஷனை டீவியேட் பண்ணி நம்மளை யோசிக்க விடாத நிகழ்ச்சிகள் நிறைய நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம மூளையை நம்ம எங்கே யோசிக்கிறோம்? செயல்படுத்துறதே கிடையாது. இப்போ மூளையை செயல்படுத்துறதுனா அப்போ அடுத்தவங்கள சொல்லி தான், எக்ஸ்போஷருங்கிறது இருக்காது அங்கே, எக்ஸ்போஷரே சுத்தமாக இருக்காது. ஒரு அனுபவ அறிவு, வெளி உலக அறிவுங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. இன்றைக்கி லைஃப்பில் நீ ஜெயிக்கணும்னா, உனக்கான அடையாளத்தை நீ ஏற்படுத்தணும்னா அனுபவ அறிவு, வெளி உலக அறிவுங்கிறது ரொம்ப தேவை. நல்லா வர்றது, ஜாலியாக உட்கார்றது, போகிறது வர்றது, என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷருங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ தன் மேல் நம்பிக்கை இல்லாத, செயல்படுத்த தெரியாத, அனுபவ அறிவு இல்லாத, எக்ஸ்போஷர் இல்லாத இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புளெலாம் மூளை சடவைக்கு ஆட்படுவார்கள். இதோட மெயினாக பேராசை மிக்கவர்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி மூளை செலவையில் மாற்றுறது. இன்றைக்கி வந்து லோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லேயும் லோன் கொடுக்குறாங்க, ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க, அது அவங்களோட ஜாப். ஆனால் உனக்கு லோன் தேவை இருக்கா, உன்னால் இந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா அந்த லோனுக்கு, அவனால் செய்ய முடியுமா அப்படின்லாம் பார்க்குறதே கிடையாது. லோனை வாங்கி போட்டுறது, பைக்கு லோன் 1.5 லட்சம்னா அந்த பைக் லோனை வாங்கி போட்டுறது கட்ட முடியாது. எப்படி கட்டுவே? வருமானம் இருந்தால் தானே கட்ட முடியும். அதெல்லாம் பெரட்டி கட்டிக்கலாம், வெறுங்கையில் முளம் போடுறது நடக்கவே நடக்காது. பெரட்டி கட்டிக்கலாம், 3 மாதம் கட்டுவே, கட்டினதோட பைக்கை தூக்கிட்டு போயிடுவான். இன்னொன்று, பேராசை காட்டுற மக்கள் மனிதர்கள் நம்மளை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க, நீ தான் அதை பார்க்கணும். ஏன்னா சார் 10 லட்சரூபா 15 லட்சரூபா முதலீடு போடுங்க சார் இந்த பிஸ்னஸில், டெஃபினட்டாக நம்ம தூக்கிடலாம், ஒரு இடத்த வாங்குங்க சார், நிச்சயமாக வியாபாரம் பண்ணி பிளாட் போட்டு விற்றோம்னா அப்படி எகிரிடும் பிஸ்னஸ்ன்னு சொல்லி அவன் பிஸ்னஸை எகிரிட்டு போயிடுவான். நீ அவன் பேச்சை கேட்டு, என்றைக்குமே தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலில் தொட்டவனும் கேட்டான்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஒரு பிஸ்னஸில் நீ இறங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான அனுபவ அறிவும் உனக்கு இருந்தால் தான் அந்த பிஸ்னஸே நீ செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீ அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி பேராசையில் ஒன்றை டபுள் ஆக்குறேன். இந்த ஷேர் மார்க்கெட் அடுத்தது, ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை வாங்க அந்த ஷேரை வீ, ஷேர் மார்க்கெட் பூமில் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அதில் வந்து ஷேரில் எந்த ஐடியாவும் இல்லாமல் பணத்தை போடுறது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் போகிறேன் அப்படின்னு போயிட்டு போட்டால் பணத்தை போட்டால் இப்படி இப்படிங்கிற ஒரு செகண்டில் நான் பணத்தெல்லாம் தூக்கிடுவேன் சார், அப்படி ஷேரில் அப்படி புட்டதை அப்படி தூக்கிடலாம் அப்படின்னு. எப்படி அந்த ஷேர்னால் என்ன, எப்படி மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகுது,
எந்த எந்த கம்பெனியோட ஷேர் நல்லா போகும், ஏதாவது பேசிக்கான அறிவு உனக்கு இருக்கா? இல்லை. இல்லாத போது நீ பேராசப்பட்டு போகும்போது அங்கே யாராவது ஏதாவது ஐடியாஸ், அவன் நான் நிறைய எனக்கு நாலேஜ் இருக்குது ஷேர்லேன்னு சொல்லி கொடுக்கும்போது அவனை நம்பி நீ பணத்தை போட்டினா அந்த பணம் உனக்கு எப்படி திரும்பி வரும்? ஸோ பேராசைங்கிறதுனால தான் பிரெயின் வாஷுக்கு மெயினான ஒரு காம்பனண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது இந்த இதில் யா எப்போல்லாம் வந்து பிரெயின் வாஷ் செய்யப்படும், அதை மூல செலவே எந்த நேரத்தில் செய்யப்படும்னா, ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷமாக இருக்கும்போது உன்னோட பிரெயின் வந்து யாராலையும் மூல செலவை செய்ய முடியாது. ஏன்னா சந்தோஷமாக இருக்கும், அப்போ வந்து ஆக்டிவாக தான் இருப்பீங்க, அதில் ஜாலியாக இருப்பீங்க, ஏதாவது சொன்னால் கூட காலம். ஆனால் இறுக்கமான சூழ்நிலையில் பெரும்பாலான நபர்கள் முடிவெடுக்க தடுமாறுவாங்க. அந்த மாதிரியான சூழலில் தான் உங்கள் பிரெயின் வாஷ் அப்படிங்கிற கான்செப்ட், மூல செலவைங்கிறது ஒன்று நடக்குதுங்கிறாங்க. ஸோ இறுக்கமான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், சுயமாக சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். கடைசியாக நீங்கள் வந்து பிரெயின் வாஷ் யாரால் செய்யப்படும், வெளியிலேருந்துலாம் ஆளுங்க வந்து சொன்னாங்களாம் நீங்கள் பிரெயின் வாஷ் செய்ய மீன் உட்பட மாட்டீங்க, ஆட்பட மாட்டீங்க, அதுக்கு வந்து ஒத்துக்கவும் மாட்டீங்க. பிரெயின் வாஷ் யாரால் செய்யப்படுன்னா, நல்ல பேச்சு திறமை இருக்கவங்க மொதல் வேணுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெயின் வாஷ் செய்யப்படுறவங்கலாம் பெரிய தலைவராக இருப்பாங்க, மத போதகராக இருப்பாங்க. வந்து இந்த மாதிரி மத மாற்றங்கள்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பிரெயின் வாஷில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து எந்த மதம் நான் யாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்ல, எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான். ஆனால் ஒரு சில கான்செப்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு, பிரெயின் வாஷ்னால அவங்களோட இதை பண்ணுறாங்கன்னு. ஸோ அதெல்லாம் ஒரு தவறான வழிகாட்டுதலாக போயிட்டுருக்கு. மூணாவது வந்து, யார் மேலே நீங்கள் ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அவங்க தான் உங்களை பிரெயின் வாஷுக்கு உட்படுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அப்படி நம்பிக்கை வைக்கும்போது அவங்க அதை வந்து சரியான வழியில் கொண்டு போனாங்கன்னா சந்தோஷம், அதுதான் வந்து ஒரு நல்ல கைட். ஆனால் தவறான வழியில் அவங்களை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து உங்களை பெரிய 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 பிரச்சனைகளை தள்ளி விட்ருவோம். இன்றைக்கி வந்து இளைஞர்களாக லவ்ங்கிறதுல போய் மாற்றுறது வந்து பிரெயின் வாஷில் தான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை இப்படி வச்சுருப்பேன் அப்படி வச்சுருப்பேன்னு சொல்லி ஸ்கூல் படிக்கையிலேயே நிறைய பிரெயின் வாஷ் நடக்குது. அது வந்து எங்கே கொண்டு முடியுதுன்னா, நாளைக்கு பல பிரச்சனைகளை கொண்டு முடியுது. அதே மாதிரி தவறான பாதையில் அந்த இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் வந்து பல பேர் வந்து இன்றைக்கி வந்து மதுக்கு அடிமையாகிறாங்கன்னா எப்படின்னா, மாப்பிள்ளை ஒன்று மேலடா எல்லாம் வந்து ஒரு பியர் அடுறா, பியர் அடித்தா சதை போடும், கலர் வரும், நீ வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இப்படின்னு உன்னை மூல செலவு செய்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு எங்கே மூல செலவு நடக்குது? நல்ல விஷயங்களுக்கும் மூல செலவை நடக்குது, ஆனால் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சனாலிட்டி, ரொம்ப 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 தீவிர சிவர் பக்தன். அப்படிப்பட்ட சிவபக்தனை ராமனுக்கு அகெயின்ஸ்டாக, திரு ராமனுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பினது யாருன்னா, ராவணனின் தங்கை சூர்பனங்கை தான். சூர்பனங்கை ஆசைப்பட்டாப்புல, ஆனால் வந்து லக்ஷ்மணன் வந்து இவ்வளோதோ சொல்லியும் ராமர் எவ்வளோதோ சொல்லியும் கேட்காதனால சூர்பனங்கை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது அவரோட மூக்கை வந்து லக்ஷ்மணன் கட் பண்ணார். மூக்கறுபட்ட சூர்பனங்கை என்ன பண்ணாங்கன்னா, ராவணன்கிட்ட போய் அண்ணன்கிட்ட போய், நீ வந்து அழகான பொண்ணு ராமர்கிட்ட இருக்கு, உன்னை வந்து அவன் திட்டான், அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான்னு தப்பு 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 தப்பாக சொல்லும்போது அந்த ராவணனுக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த சீதையை வந்து கவர்ந்தார். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, பிரெயின் வாஷ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நல்ல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதோட தவறான விஷயங்களுக்கு தான் இன்றைக்கி ஒரு பெரிய டாக்காகவே போயிட்டுருக்கு. நீங்கள் சுயமாக செஞ்சீங்க, பேராசைங்கிறத வந்து ரேட்டை குறைச்சோம்னா தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லேருந்து நம்ம விடுபடுவோம்.